வணக்கம் நிறைய பேர் வந்து டயட் ரூட்டீன் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு ஃபுல் டே வந்து என்னோட டயட் ரூட்டீன் எப்படி இருக்கு சோ இது இந்த vlog நீங்க பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி நினைக்கிறேன் சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்றீங்க அப்படினா வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வெயிட் மிஷின் இருந்தா தான் நம்ம வந்து நம்மளோட வெயிட்ட மானிட்டரைஸ் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்பதான் நம்மளோட வெயிட் லாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நான் 2 days once நான் எப்பவுமே வெயிட் செக் பண்ணிடுவேன் ஓகே நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் செக் பண்ணியாச்சு சோ வெயிட் நான் வந்து ஒரு டைரியில நான் ரெகுலரா இப்ப 2 days once நான் செக் பண்ணி அதை மானிட்டரைஸ் பண்ணிட்டே வர போறேன் அப்ப நீங்க எழுதி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னா வாட்டர் சோ நம்ம பாடி கண்டிப்பா டீஹைட்ரேட்டடா இருக்கும் மார்னிங் எழுந்திருச்சோம்னா உங்களால முடிஞ்சது ஒரு 1 liter 250 ml எவ்வளவுனாலும் நீங்க குடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க வாட்டர் இன்டேக் பண்ணணும் கையில நானே வச்சிருக்கேன் பாக்குறீங்களா ஆக்சுவலா வந்து டயட்ல முக்கியமான விஷயமே வந்து இந்த கோகனட் ஆயில் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் இதை வந்து எம்டி ஸ்டமக்ல நம்ம ஒரு 2 tablespoons எடுத்துக்க போறோம் சோ நான் இத இப்ப குடிச்சத நீங்க பாத்துப்பீங்க இது எதுக்கு நம்ம இன்டேக் பண்றோம் அப்படினா இதுல ஒரு 3 நல்ல விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பாடி ஹீட்ட ரிடூஸ் பண்ணும் அண்ட் செகண்ட் திங் வந்து இதுல குட் ஃபேட் இருக்குதுனால மார்னிங்கே ஒரு எனர்ஜியா இருக்கும் அதுக்கு அப்புறம் நான் வெஜஸ்லாம் சாப்பிடுறதுனால வெஜ் நல்லா கலந்து சாப்பிடுறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு சோ அத தவிர்க்கவும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்க்கு கம்பல்சரி இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது ஒரு நாள் கூட விடாம நீங்க டெய்லி இன்டேக் பண்ணணும் மறக்காதீங்க கண்டிப்பா இத டெய்லி சாப்பிடணும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படினா நம்ம தேங்காய் எண்ணெய் குடிச்சு 1/2 hour கழிச்சு நம்ம லெமன் ஜூஸ் குடிக்க போறோம் அது எப்படி பண்ணலாமா பாக்கலாம் சோ இது சின்ன லெமனா இருக்கிறதுனால நான் 1 ஃபுல்லா யூஸ் பண்றேன் இன் கேஸ் பெரிய லெமனா இருந்துச்சு அப்படினா நீங்க 1/2 lemon போட்டா கூட போதும் நெக்ஸ்ட் நான் வந்து இமாலியன் பிங்க் salt ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க கொஞ்சமா அப்படி இல்லனாலும் நீங்க நார்மல் salt கூட போட்டுக்கலாம் பட் இமாலியன் பிங்க் salt தான் நான் ஆட் பண்றது சோ இப்போ வந்து warm water ரொம்ப ஹாட்டாவும் இருக்க கூடாது கோல்டாவும் இருக்க கூடாது warm water நான் இதல ऐड பண்ற ரெண்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ ரெடி ஃபார் ட்ரிங்க் 1/2 hour ஆயிடுச்சு நான் கோகனட் ஆயில் சாப்பிட்டு சோ நான் இப்போ லெமன் வாட்டர் வாங்க இப்போ பிரேக்பாஸ்ட்க்கு லஞ்சுக்கு டின்னருக்கு என்னென்ன ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் இந்த டயட் பொறுத்த வரைக்கும் காலையில லைட்டாவும் மதியானம் மீடியமாவும் லைட் ஹெவியாவும் சாப்பிடணும் சோ நான் காலையில இப்ப பிரேக்பாஸ்ட்க்கு என்ன பாத்தீங்கன்னா முட்டை எடுத்துக்கேன் 3 முட்டை எடுத்துக்கேன் அது எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் 1/2 ஸ்பூன் பட்டர் மட்டும் போட்டுக்கோங்க 1/4 மஷ்ரூம் உங்களுக்கு எவ்வளவு மஷ்ரூம் வேணுமோ அவ்வளவு மஷ்ரூம் போட்டுக்கலாம் நான் 3 முட்டைக்கு ஒரு 4 மஷ்ரூம் போட்டுக்கேன் ஆம்லெட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷா வந்து நான் வந்து கருவேப்பிலை சட்னி வைக்கலாம் இருக்கேன் கருவேப்பிலை சட்னிக்கு 1/2 spoon பட்டர் போட்டுக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் salt ஆட் பண்ணிக்கலாம்
கருவேப்பில ஆட் பண்ணிட்டு நாலு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் இப்போ வதங்கிருச்சு நம்ம முட்டையில ஆட் பண்ணிக்கலாம் இதல நான் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் போட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கோகனட் ஆயில் கூட போட்டுக்கலாம் நெய்யும் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் ஆம்லெட் நான் அது கூட கருவேப்பிலை சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து நான் காலையில மத்தியானம் நைட்டுக்கு இது யூஸ் பண்ணிப்பேன் சோ என்னோட ஃபேவரட் நான் இது கூட வச்சுதான் சாப்பிட போறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம நார்மல் டயட் இருக்க ஃபீலே இருக்காது வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பரா முடிஞ்சிச்சு இப்போ வந்து லஞ்ச் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் வாங்க நான் மதியம் லஞ்சுக்கு வந்து வெண் பூசணிக்காய் தயிர் சாதம் பண்ண போறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்க வெண் பூசணிக்காய் துருவி எடுத்துக்கணும் விதையெல்லாம் எடுத்துடணும் அதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை அதுக்கப்புறம் கேரட் ஹாஃப் ஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்ப நான் வந்து கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன் கேரட் வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வெறும் பூசணிக்காய் மட்டும் கூட போட்டுட்டு வதக்கிடுங்க உப்பு தேவையான அளவு வதங்கிடுச்சு இப்ப நான் வந்து வெண் பூசணிக்காய ஆட் பண்ணிக்கிறேன் விதையெல்லாம் எடுத்துருங்க விதையோட போடாதீங்க நல்லா வதங்கணும் தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க அதுலயே தண்ணி விடும் தண்ணில எதுவும் ஆட் பண்ணாதீங்க அப்படியே வறுத்துட்டே இருங்க வதக்கிட்டே இருங்க மாறிடுச்சு இப்போ ஒரு பவுல்ல நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா ஆறணும் ஆறினதுக்கு அப்புறம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம தயிர் ஆட் பண்ண போறோம் தயிர் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆறினதுக்கு அப்புறம் தான் தயிர் ஆட் பண்ணணும் நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் லஞ்சுக்கு பூசணிக்காய் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு காலையில வச்ச கருவேப்பிலை சட்னியோட இது சாப்பிட்டு பாக்குறேன் ரொம்பவே டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த டயட்ல பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டே தான் குறைச்சேன் எக்ஸசைஸ் பண்ணல இது வரைக்கும் லஞ்ச் முடிஞ்சாச்சு டின்னருக்கு இப்ப என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் நான் சிக்கன் வச்சு சுக்கா செஞ்சு காட்ட போறேன் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பாக்கலாம் சிக்கன் சுக்காக்கு இதெல்லாம் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம்
ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு சோம்பு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நெய் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு போட்டுட்டு இது ஆப்ஷனல் தான் முந்திரி வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லனாலும் பரவாயில்ல அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த விழுத ஆட் பண்ணிக்கலாம் salt ऐड பண்ணிக்கலாம் salt ऐड பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் ऐड பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அரை கிலோ சிக்கன் போட போறேன் நீங்க ஒருத்தர் சாப்பிட அரை கிலோ சிக்கன் போடுற ரெண்டு பேருன்றதுனால நீங்க கால் கிலோ சிக்கன் ஒருத்தருக்கு போடும்போது நான் அரைச்சு விழுதுல பாதி போட்டா போதும் பாதி குவாண்டிட்டி நீங்க போட்டா போதும் இப்போ இத அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மசாலாவோட இப்போ கொஞ்சமா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான்வெஜ்ஜா இருக்கட்டும் வெஜ்ஜா இருக்கட்டும் எந்த ஒரு சமையலுமே வந்து பொரிச்சு சாப்பிட கூடாது இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா குக் ஆயிடும் கூட ஒரு 5 மினிட்ஸ்லயே உங்களுக்கு சிக்கன் குக் ஆயிடும் இப்ப ஈஸியா நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நல்ல சூப்பரா ரெடி ஆயிட்டு வருது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணலாம் நம்ம டின்னருக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் சுக்கா ரெடி பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா சுத்தி என்ன வச்சிருக்கேன்னு பாருங்க குக்கும்பர் வச்சிருக்கேன் இந்த குக்கும்பர் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் சோ இதுல கேலரிஸ் கிடையாது சோ அதனால நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க எப்பெல்லாம் பசிக்குதோ அப்ப ஒரு குக்கும்பர் எடுத்து ஆஃப் குக்கும்பர் எடுத்து சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிங்க ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் சோ இந்த சுக்கா நம்ம இப்ப சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா ஒரு வேலையும் நம்ம செஞ்சு ஃபுட்டு சாப்பிட போறோம் சோ அது வந்து நமக்கு டயட் இல்லன்ற ஃபீலிங்கே நமக்கு கண்டிப்பா கொடுக்காது நிஜமா சூப்பரா இருக்கு சோ இன்னைக்கு ஃபுல் டே டயட் வந்து ரெசிபி வந்து சூப்பரா போயிருச்சு அண்ட் கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாம் நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வசதி இருக்கவங்க தான் ட்ரை பண்ணி பார்க்க முடியும் வசதி இல்லாதவங்க இந்த டயட் இருக்க முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க காலையில நான் சாப்பிட்ட முட்டை மஷ்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் செலவாச்சு 3 முட்டை மஷ்ரூம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மதியானம் வெண்பூசணிக்காய் தயிர் சாதம் தயிர் ரெண்டுமே சேர்த்து 30 ரூபாய் செலவாச்சு வெண்பூசணிக்காய் 20 ரூபாய் தான் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து 250 கிராம் சிக்கன் வந்து 50 ரூபீஸ் தான் ஆச்சு ஸோ 100 ரூபாய் தான் செலவாகுது ஒரு நாளைக்கு ஸோ அதனால பணம் இருக்கவங்க நிறைய ஜாஸ்தியான இது வாங்கி சாப்பிடட்டும் பணம் இல்லை அப்படின்னா காய் அதாவது மார்க்கெட்ல நிறைய சீப்பான காய்கறிலாம் இருக்கு அதில் வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு போடுறேன் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில உங்களுக்கு பசிச்சது அப்படின்னா கொய்யாக்காய் சாப்பிடுங்க குக்கும்பர் சாப்பிடுங்க தண்ணி நிறையா குடிங்க அதுக்கப்புறம் வேற என்ன அவ்வளவுதான் சோ இது வரைக்கும் நாங்க போட்ட ரெசிபிஸ் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும்